Trypanosoma cambiensi. Trypanosoma cambiensi. Unit 1. Trypanosomiasis பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? Trypanosomiasis பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது டேஸ் கொண்டது. Trypanosoma டேஸ் கொண்டது. ஃப்ளஜெல்லம். ஃப்ளஜெல்லம். Trypanosoma எந்த வகுப்பை சேர்ந்தது? Trypanosoma எந்த வகுப்பை சேர்ந்தது? மாஸ்டிகோபோரா. மாஸ்டிகோபோரா. Trypanosoma வரிசை என்ன? Trypanosoma வரிசை புரோட்டோமோனடினா. புரோட்டோமோனடினா. மனிதனின் எந்தெந்த ஆர்கனில் வாழும்? Trypanosoma மனிதனின் எந்தெந்த ஆர்கனில் வாழும்? இரத்தம் நிணநீர். இரத்தம் நிணநீர். மனிதனின் இரத்தத்தில் இருப்பதால் இதனை டேஷ் என அழைக்கிறோம். மனிதனின் இரத்தத்தில் இருப்பதால் இதனை டேஷ் என அழைக்கிறோம். ஹீமோஃப்ளஜெல்லேட். ஹீமோஃப்ளஜெல்லேட். இது ஒரு டேஸ் உயிரி, டைஜெனிக் உயிரி. இது ஒரு டேஸ் உயிரி, டைஜெனிக் உயிரி. பிரைமரி ஹாஸ்ட்ரியார் மேன். பிரைமரி ஹாஸ்ட்ரியார் மேன். செகண்டரி ஹாஸ்ட்ரியார். செகண்டரி ஹாஸ்ட்ரியார் க்ளோசினா பல்பாலிஸ். க்ளோசினா பல்பாலிஸ். க்ளோசினா பல்பாலிஸ் ஈயை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? க்ளோசினா பல்பாலிஸ் ஈயை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? டிசிடிசி கொசு. டிசிடிசி கொசு. இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்ன? மனிதனில் ட்ரிபனோசோமியாவின் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் மெட்டாசைக்ளிக் ஃபார்ம். மெட்டாசைக்ளிக் ஃபார்ம். ட்ரிபனோசோமா கேம்பியான்சி ஏற்படுத்துவது. ட்ரிபனோசோமா கேம்பியான்சி ஏற்படுத்துவது ஆப்பிரிக்க ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஆப்பிரிக்க ஸ்லீப்பிங் சிக்னஸ் தூக்க வியாதி. ட்ரிபனோசோமா ரொடிசியன்ஸ். ரொடியன்சிஸ் ஏற்படுத்துவது. ட்ரிபனோசோமா ரொடிசியன்சிஸ் ஏற்படுத்துவது ரொடிசியா ஃபீவர். ரொடிசியா ஃபீவர். ட்ரிபனோசோமா கிரைசி ஏற்படுத்துவது கிஸ்ஸிங் டிசீஸ். ட்ரிபனோசோமா கிரைசி ஏற்படுத்துவது கிஸ்ஸிங் டிசீஸ். ட்ரிபனோசோமா ப்ரூசி ஏற்படுத்துவது நகன்னா டிசீஸ். ட்ரிபனோசோமா ப்ரூசி ஏற்படுத்துவது நகன்னா டிசீஸ். ட்ரிபனோசோமா இவான்சி ஏற்படுத்துவது. ட்ரிபனோசோமா இவான்சி ஏற்படுத்துவது சுர்ரா டிசீஸ். சுர்ரா டிசீஸ். ட்ரிபனோசோமாவில் டேஷ் காணப்படுகிறது. ட்ரிபனோசோமாவில் டேஷ் காணப்படுகிறது. பாலிமார்பிசம். பாலிமார்பிசம். அன்டுலேட்டிங் மெம்பரின் எதற்கு பயன்படுகிறது? அன்டுலேட்டிங் மெம்பரின் எதற்கு பயன்படுகிறது? பிளட்டில் பிளட்டில் ஸ்விம் பண்ணுவதற்கு. பிளட்டில் ஸ்விம் பண்ணுவதற்கு. ட்ரிபனோசோமாவின் ஃப்ளஜெல்லாவிற்கு பெயர் என்ன? ட்ரிபனோசோமாவின் ஃப்ளஜெல்லாவிற்கு பெயர் பிளிப்பரோபிளாஸ்ட். பிளிப்பரோபிளாஸ்ட். ட்ரிபனோசோமாவின் தட்டு வடிவ உறுப்பு பெயர் என்ன? ட்ரிபனோசோமாவில் காணப்படும் தட்டு வடிவ உறுப்பு கைனட்டோபிளாஸ்ட். கைனட்டோபிளாஸ்ட். ட்ரிபனோசோமாவில் ஃப்ளஜெல்லேட்டாவுடன் இணைந்துள்ள ஃபைன் லைக் எக்ஸ்டென்ஷன். ட்ரிபனோசோமாவில் ஃப்ளஜெல்லாவுடன் இணைந்துள்ள ஃபைன் லைக் எக்ஸ்டென்ஷன் பெயர் அண்டுலேட்டிங் மெம்பரின். அண்டுலேட்டிங் மெம்பரின். மனிதனில் காணப்படும் ஃபார்ம்ஸ் யாவை? மனிதனில் காணப்படும் ஃபார்ம்ஸ் மெட்டாசைக்ளிக் ஃபார்ம், டிவைடிங் ஸ்லெண்டர் ஃபார்ம், இன்டர்மீடியட் ஃபார்ம், பூத் ஸ்டம்பி ஃபார்ம். மெட்டாசைக்ளிக் ஃபார்ம், டிவைடிங் ஸ்லெண்டர் ஃபார்ம், இன்டர்மீடியட் ஃபார்ம், பூத் ஸ்டம்பி ஃபார்ம். ஏசெக்சுவல் ஃபிஷன் என்ன முறையில் நடைபெறுகிறது? ஏசெக்சுவல் ஃபிஷன் என்ன முறையில் நடைபெறுகிறது? பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன். மெட்டாசைக்ளிக் ஃபார்ம் மனிதனின் எதில் காணப்படுகிறது? சலிவரி கிளான். சலிவரி கிளான். கிரித்தீரியல் ஃபார்ம் என்பது என்ன? கிரித்தீரியல் ஃபார்ம் என்பது என்ன? ஷார்ட்டர் ஃப்ளஜெல்லம் அண்ட் அண்டுலேட்டிங் மெம்பரின். ஷார்ட்டர் ஃப்ளஜெல்லம் அண்டுலேட்டிங் மெம்பரின். ட்ரிபனோசோமா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ட்ரிபனோசோமா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹச்ஏடி. ஹச்ஏடி. ட்ரிபனோசோமா ப்ரூசி எத்தனை சதவீதம் மக்களை தாக்குகிறது? ட்ரிபனோசோமா ப்ரூசி எத்தனை சதவீதம் மக்களை தாக்குகிறது? 92%. 92%. ட்ரிபனோசோமா ரொடென்சிஸ் எத்தனை சதவீதம் மனிதனை தாக்குகிறது? ட்ரிபனோசோமா ரொடென்சிஸ் எத்தனை சதவீதம் மனிதனை தாக்குகிறது? 8%. 8%. ஆப்பிரிக்க கேட்டில் கேட்டிலை தாக்குவது எது? ஆப்பிரிக்க கேட்டிலை தாக்குவது ட்ரிபனோசோமா நகன்னா. ஆப்பிரிக்க கேட்டிலை தாக்குவது ட்ரிபனோசோமா நகன்னா. ஓகே, தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ.